குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது குட் மார்னிங் இல்லை, ஆல்மோஸ்ட் 1 ஆகிடுச்சு. ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இருந்தால் வ்ளாக் எடுக்க போகிறேன். ஸோ வெக்கேஷன் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு. இப்போ வந்து நான் மெயினாக எதுக்கு வந்தேன்னா அனுஷாட்டை சொல்லி நல்ல வெக்கேஷன் டூரில் வந்து ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு ஸ்கின் எல்லாம் வந்து டேன் ஆகிடுச்சு, டல் ஆகிடுச்சு. அதனால் அவள்கிட்ட சொல்லி ஃபேஷியல் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். அப்படியே அம்மா வீட்டில் வந்து சும்மா அப்படி சுற்றி காணிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அம்மா வந்து ஏதாவது சமையல் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அம்மா வந்து வாழைக்காய் சிப்ஸ் வறுத்து கொண்டு வந்திருக்கா, சாதா வாழைக்காவை. அதுவே ரொம்ப பொறு பொறுன்னு இருக்கு. இதுதான் ஆச்சியோட இடம். ஆச்சி இங்கே ஹாலில் தான், ஹாலில் ஒரு ஏரியா உண்டு. அங்கே தான் அவள் வந்து அவளுக்குன்னு கட்டில் மெத்தை எல்லாம் போட்டு அவள் சோமாக படுத்திருப்பாள். அவ்வளோதான் ஆச்சி, இங்கே தானே நீ படுத்திருப்ப. அவளுக்கு காலையில் இங்கே தான் படுப்பாள். ஏன்னா வந்து எல்லோரும் உள்ள ரூமில் படுத்தா அவளுக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி தானே. ராத்திரி ரூம்ல படுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? புக் படிச்சிட்டு இருக்கிய? நாளைக்கு டெஸ்டோ? நாளைக்கு டெஸ்டா? அவ எப்பவும் சாமி புக் இருந்து படிச்சுட்டே இருப்பா. சாமி புக் எல்லாம் நிறைய வச்சிருக்கா. டெஸ்ட்டுக்கு நம்ம கூட அப்படி படிக்க மாட்டோம், ஆனா அவ இருந்து சின்சியரா படிப்பா. ஆமா, நான் எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவோட வீடை வந்து ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு குயிக்காக தாரேன். ஃபஸ்ட்டு அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ எப்போவுமே வந்து இந்த வேண்டாத திங்ஸ் எல்லாம் விலைக்கு போடுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பூஜை ரூம். இதுதான் ஆச்சியோட ஏரியா. லைட்டு போட்டுக்காங்க. என்னது? ஏதோ எடுத்துட்ருக்கா. அப்புறம் இது ஒரு சின்ன ஏரியா மாதிரி. இது எங்கள் அப்பா நடுஸில் இருக்கிறது. அது வந்து அப்பாவோட அப்பா, அது அம்மாவோட அப்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாய்பாபா வச்சுருக்கா. இங்கே ஒரு ஷோகேஸ். இந்த வீடை கட்டி கிட்டத்தட்ட நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கட்டின வீடு. அதுக்கப்புறம் அங்கே டைனிங் டேபிள், இங்கே சோஃபா, அங்கே ஒரு புக் ஷெல்ஃபு. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்கும். 1, 2, இது ஒரு ரூம். ஓகே, அதுக்கப்புறம் அது புறவாசல். இது வந்து கிச்சன். இது வந்து ஸ்டோர் ரூம். ஓகே, அதுக்கப்புறம் ரூம் பை ரூமெல்லாம் ரொம்ப காணிக்க மாட்டேன், லைட்டாக காணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டடி ரூம். மகா என்ன பண்ணுங்க? சரி, அந்த பெட்ரூம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இதில் காணிச்சேன்ல. அப்புறம் இது ஒரு பெட்ரூம். இங்கே தான் ஆச்சியோட ரூம். இது இப்போ தான் வந்து டீப் கிளீனிங் பண்ணிகிட்ருக்கா அம்மா. ஹாலை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டா, ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இருக்கிற வேண்டாதது எல்லாத்தையும் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்படியா? ஸ்பெஷல் பண்ண ரெடி ஆகியாச்சு. நான் நல்லா ரிலாக்ஸாக இங்கே உட்காந்துருக்கேன். அனுஷா வந்து எனக்கு பண்ணி விட போகிறான். தலையில் மாஸ்க் எல்லாம் போட்டாச்சு. சூப்பர் மாங்காய் அம்மா ஒன்று கொண்டு வந்திருக்கா. இனிப்பாட்டு சூப்பராக இருக்கு. அழகா உடனே வேணுமா மகி? மகி வேணுமா? சில மாங்காய் வந்து ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கும்ல, அந்த மாதிரி பத்தியா? வெட்டி போட போட சாப்பிட்டுட்டே இருக்கும். மஹி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். மஹி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அனுஷாவோட லிப்ஸ்டிக்கை வந்து சொல்லிட்டு முத அனுஷாவோட லிப்ஸ்டிக்கை வந்து இப்படி தோண்டி வச்சுட்டா அனுஷா தூங்கும்போது எடுத்து. அப்போ வந்து அனுஷா வந்து இதை மஹிட்ட யார் பண்ணான்னு கேட்டா. உடனே அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு கண்ணாடி இருந்துச்சுல பொம்மை, அந்த பொம்மையை யார் உடைச்சா? ஒரு பொம்மையை வீட்டுல யார் உடைச்சா? ஒன்னதான் அந்த பொம்மை இப்படி சுத்தும்ல, சவுண்ட் கேக்கும்ல, இப்படி பொம்மை கண்ணாடி மாதிரி ஒன்னு இருக்கும்ல. டாய் டாய் என்னது? நீ சொல்லு,
அப்ப நீ புரிய மாதிரி சொல்லு. பொய் சொல்லாத, எது எடுத்தாலும் அக்கா தாங்க அவளுக்கு, எது சொன்னாலும் அக்கா அக்கா அக்கா. இன்னைக்கு வந்து சார்கோல் பேக், அதுக்கு வந்து முல்தானி மெட்டியும் சார்கோல் பவுடர் ஆக்டிவேட்டட் சார்கோல் இதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட போறேன். என்னம்மா அக்கா என்னமா வச்சிருக்கா? கத்தாத மகா மகியா, அது என்னதுமா? ஆ அக்கா என்னமா பண்ணுங்க மகி? நீ புளிக்கு என்னமா கொடுத்த? பல்லா. எப்படி கொடுத்த? ஏம்மா நெக்ஸ்ட் டைம் நல்ல முறுமுறு வாழைக்காய் சிப்ஸ், அங்க பாருங்க மாங்காய், வெட்டு மகா, மகி, அனுஷா, நான் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மகி விலாக் பண்றத பாருங்க. சி, அவ சித்தி மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுங்க. மகி ஃபியூச்சர் விலாகர். இந்த ரெண்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு இதை காணிக்க போறேன். நிறைய பேருக்கு மேக்கப் பியூட்டில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. என்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன் பேசிக்காக உள்ள மஸ்காரா, ஐலைனரு, ஃபவுண்டேஷன் அது இருக்கும். அனுஷாட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அனுஷா என்னெல்லாம் வச்சுருக்கான்னு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். அனுஷா சொல்லு. அனுஷா சொல்லு சொல்லு. இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் லிப் லைனர்லாம் இருக்குது, அப்புறம் லிப் பாம்லாம் இருக்குது. இது அவா பண்ண லிப் பாம் உங்களுக்கு வேணா நீங்க வாங்கிக்கலாம். பீட்ரூட் லிப் பாமும் இதுல, காஜல், ஐக்கு போடக்கூடிய மேக்கப்லாம் இருக்கு, அப்புறம் ஃபவுண்டேஷன், பிபி கிரீம் இருக்கு. ஓகே, அப்புறம் இங்க பிரஷ் எல்லாம் வச்சிருக்கா ரெண்டு. இதுல பிரஷ், அப்புறம் இதுல ஃபுல்லா ஸ்ப்ரே, ஸ்ப்ரே, லோஷன், அந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாம் இருக்கு. சன்ஸ்கிரீன், லோஷன், இது வந்து அவ இதுக்கு பண்ணக்கூடியது, அவ பிசினஸ்க்கு வேண்டிய உள்ள ஐட்டம்லாம் இங்க இருக்கு. மேல அவளோட நெக்லஸ் அந்த ஐட்டம்லாம், அப்புறம் கீழே வந்து. ஸோ இதுதான் வந்து அவளோட மேக்கப் பாக்ஸு. இதில் நிறைய இது வந்து அவளுக்கு கிஃப்டாட்டு நான் எங்கள் அண்ணன் நான் அப்படி வாங்கி கொடுத்தது. இது வந்து என்னது? இது வந்து ஐப்ரோ, ஐப்ரோஸ் மேக்கப் பண்ணக்கூடியது, ஐப்ரோ கிட், ஐப்ரோ கிட்டு இது கம்ப்ளீட்டாட்டு. இது வந்து எங் என்னோட அண்ணன் வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தான். ப்ரௌஸ் நல்லாச்சி, சூப்பர். அவை நான் ரைஸ் கூட சாப்பிடுறேன். இங்கே வேண்டாம், நீ அங்கே எடுத்துகிட்டு போ. ஆ, ஓப்பன் பண்ணு. இந்த பாக்ஸை எடுத்துட்டாலே இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் குஷி தான், ஒரே குஷி. சரி, இதுதான் வந்து மேக்கப் பாக்ஸ். சரி, இதுலேருந்து வரும், அங்கேருந்து வரும். இது ஒரு ஐஷேடோ பேலட், ஐஷேடோ பேலட். நில்லுமா சித்தி, ஒன்று ஒன்றா சொல்லுவா, நீ பாரு. ஐஷேடோ பேலட் மகா, நீ தானே பண்ண? இது மஹி கொதறி வச்சிருக்கான். சரிதான், ஓகே. இது வந்து ஐப்ரோ கிட், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிப்ஸ், லிப்ஸ்டிக்லாம் இதில் வச்சிருக்கேன். இது வந்து ஐப்ரோ பண்ண முடியாது, இதுவும் ஐப்ரோ பண்ணக்கூடியது. இது ஐஷேடோ பேலட் கிளிட்டர், கிளிட்டர் ஒன். இது எல்லாமே அந்த யூஎஸ்லேருந்து வரும்போது ஒவ்வொரு ஆளும் கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அண்ணெல்லாம் யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வரும்போது கிஃப்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இதெல்லாம் சிந்தி வச்சுருக்கோ மகி? இங்கே பாரு, இங்கே பாருங்க லிப்ஸ்டிக். காணி காணி மகி, அம்மா பேர் இங்கே பாருங்க, வாய பேர் மகி. அட்டி வாங்குவேன், இதெல்லாம் எடுக்கக்கூடாது, போ இங்கே இரு, இங்கே இரு. நீ இப்படி காணிச்சா புரியாது. இது இந்த சைடு வந்து
blotting paper. eyelash ஒட்டக்கூடிய glue. மூடி வச்சிருடா. இது வந்து ஐஷேடோ பேலட், நிறைய ஐஷேடோ பேலட். ஆமா நிறைய பேலட் வச்சிருக்கீ, கலர் கலர் ஐட்டம். ப்ரைமர் இதா நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா? கலர் பார். இது வந்து கான்டூர் ஸ்டிக். கானி இது நீ வாங்கிட்டு வந்து கான்டூர் ஸ்டிக், ஹைலைட்டர் அண்ட் கான்டூர். ஓ சரி சரி. இது வந்து நீ கிஃப்ட் பண்ணுவியா? ஆமா பர்த்டே. நான் பர்த்டேக்கு வந்து இது ஹைலைட்டர். அப்புறம் இது ஃபவுண்டேஷன், நார்ஸ் பேலட், பேலட்டா ஐஷேடோ பேலட். உள்ளவே கொட்டிடுறது தாய்லாண்ட்லேருந்து. ஆமாம் இது என்னன்னே தெரியாமல் நான் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவள் சொல்கிறா இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். இது வந்து மூடிரு, நீ எல்லாத்தையும் மூடிரு. இது வந்து ஒரு குட்டி பியூட்டி பிளெண்டர். பியூட்டி பிளெண்டர் இது வந்து கன்சீலர், கான்டூர் பண்ணக்கூடிய கன்சீலர். எப்படி பண்ணலாம் இது? இது ஆரஞ்சு கரெக்டர். அப்புறம் இது வந்து கான்டூர் ஹைலைட்டர். சரி ஓகே சரி, அவ்வளோதான் போதும், போர் அடிக்குது. மகா எவ்வளோ காணம் வச்சிருக்கா மகா? இந்த டூரில் வந்து ஃபுல்லாக வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு சிம்பிளாகிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் அம்மா வீட்டில் எனக்கு ஒன்றுமே நீ செஞ்சிடாத, எனக்கு மோர் போதும், மோரும் ஊறுகாவும் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குள்ள லஞ்சு. ரைஸு எல்லாமே வீட்டில் செஞ்சது, மோர் மிளகாவும் வீட்டில் அம்மா போட்டு வச்சு காய வச்சது. இது வந்து சீனரிக்காய் வத்தல், வடகம், அப்புறம் ஜவ்வரிசி வத்தல், பருப்பு செஞ்சுருக்கா குட்டீஸ்க்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு, முட்டை. இது வந்து மோரை வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காயப்பொடி, வரமிளகாய் இவ்வளோ போட்டு தாளித்தது துவையல். ஸோ இதுதான் வந்து நான் பருப்பு எடுத்துக்க போகிறதில்ல, எனக்கு மோர் ஊற்றியே நான் சாப்பிட்றேன். இதான் என்னோடய லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது அம்மாவை சொல்லி பண்ணலாம்னு நினச்சா, நான் அம்மா இன்றைக்கி பிஸி ஆகிட்டாங்க, ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அதனால. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைமில் செய்கிறதுக்கு வந்து குயிக்காட்டு ஒரு டோஸ்ட் மாதிரி, பிரெட் டோஸ்ட், மில்க் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். எக் இல்லாமல், ஸோ அதுக்கு மில்க் மேட் தேவைப்படும். உங்களுக்கு மில்க் மேட் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நான் மில்க் மேட், பால், வெனிலா எசன்ஸ் இவ்வளோ தான். பட்டரில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மில்க் மேட் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ மில்க் மேடில் வந்து ஒரு கால் கப் போல் பால், கால் கப் மில்க் மேடு, கால் கப் பால், கொஞ்சோண்டு வெண்ணிலா. கொஞ்சம் இது ஃப்ளேவருக்கு தான், இது தேவைன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பால் பிரெட் இருக்குல்ல, எந்த பிரெட்டோ அதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பட்டரில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிட போகிறேன் இந்த பேனில். ஸோ பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரெட்டை எடுத்து நம்ம டிப் பண்ணிடலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு அதை வந்து பட்டரில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து குட்டீஸ் வந்து ஈவினிங் செய்ய கேட்குறாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மில்க் மேடு தேவைன்னு இல்லை, அதுக்கு பதில் சுகர் போட்டுக்கலாம். பட் மில்க் மேடு இருந்துச்சுன்னா இது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் டோஸ்ட்னு இதுக்கு பேர். எங்கள் அம்மா முந்தி சின்ன வயசில் எங்களுக்கு செய்யும்போது வெறும் சுகர் மட்டும்தான் போட்டு செய்வாங்க, சுகரு பால். நான் இப்போ மில்க் மேடு இருந்ததுனால உங்களுக்கு நான் ப்ராப்பராக செஞ்சு காமிச்சேன், டேஸ்ட்டாக எது இருக்குமோ அது.
ஸோ இப்போ இது வந்து கோல்டனாகிட்டு ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஸோ இப்படி கோல்டனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து மில்க்மேட் நான் போடலை, நீங்கள் மில்க்மேட் சி மில்க்மேடுன்னு சொல்கிற மாதிரி தான், முட்டை நான் போடலை. நீங்கள் வந்து முட்டை வந்து சாப்பிடுவீங்கன்னா ஒரு முட்டை போட்டுக்கலாம், முட்டை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து முட்டை போடாமல் எங்கள் அம்மாலாம் சாப்பிட்றதுனால, ஏன்னா எங்கள் அம்மா வந்து பியோர் வெஜிடேரியன், நான் வந்து பியோர் நான் வெஜிடேரியன். எங்கள் அப்பா எனக்கு வந்து பழகிட்டாங்க நான் வெஜிடேரியன். ஸோ நாங்கள் நான் தங்கச்சி எல்லாருமே நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகிட்டு ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வ்ளாகில் வந்து நான் இன்னொரு ரெசிபி முடிஞ்சால் நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவேன். வீட்டுக்கு போய் எடிட் பண்ணணும், வீட்டுக்கு போய் ஏதாவது ரெசிபி செஞ்சேன்னா இன்னொரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணுறேன். இல்லைன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.